கல்வி ஒன்றுதான் இந்த உலகத்தை மாத்துன்ற வேற எதுவுமே மாத்தாதுங்கிற. நீங்க என்ன சொல்றீங்க? சொத்து பொத்தெல்லாம் வச்சிருக்கீங்களா, சுருக்கு பயிலாம் பணம் வச்சிருக்கீங்களா, எல்லாத்தையும் வெளியெடுத்து ஒரு 10 ஸ்கூல் ஆரம்பிச்சு விடுங்க போற வழியெல்லாம். எது மேல உங்களுக்கு கிரேவிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கோ, எது மேல கிரேஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கோ, அதை அனுபவிக்கணுன்றதுக்காக அந்த பொருளையோ அந்த உயிரையோ அந்த உடலையோ சுத்தி சுத்தி வருவீங்க பேயா மாதிரி. இது தேவையா? அப்ப வாழக்கூடிய வாழ்க்கையில பேய் மாதிரி யாருக்கு சேர்த்து வைக்கிறீங்க? நான் சுகமா வாழணும், நான் வாழ்ந்து செத்ததுக்கு அப்புறம் எங்க குழந்தைங்க சுகமா வாழணுன்றதுக்காகவா? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, பாவத்தை தான் சேர்த்துட்டு இருக்கீங்க, நீங்களே கரை போக மாட்டீங்க, உங்க பிள்ளைங்களும் சேர்ந்து கரை சேர மாட்டானுங்க. இயற்கையிடமிருந்து பதுக்கிய பொருட்களை மீண்டும் இயற்கைக்கே திருப்பி கொடுக்கவில்லை என்றாலோ, இல்ல இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற மக்களுக்கு நீ பதுக்கிய பொருட்களை கொடுக்கவில்லை என்றாலோ, அது மாபெரும் பாவ செயல். உங்க பாடியை அவர் பயன்படுத்துறதுனால அந்த பாடியை நீங்க சுயநலத்துக்காக அதிகமா பயன்படுத்தல, நிறைய பொது நலத்துக்காக பயன்படுத்திட்டீங்க. அந்த காரணத்தினால உங்களது உடல், உங்களது மனம், இந்த ஆன்மா, இது மூன்றையும் சுயநலத்திற்காக பயன்படுத்தாமல் பிறர் நன்றாக இருக்க வேண்டும்ன்றதுக்காக உங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்ததுனால உங்களது கர்ம வினைகளை நீ பண்ணி ஜீரோ பண்ணி இறுதியில முக்தி கொடுத்துருவாரு. கல்வி ஒன்றுதான் இந்த உலகத்தை மாத்துன்ற வேற எதுவுமே மாற்றாதுங்கிற. நீங்க என்ன சொல்றீங்க? எந்த கல்வி மாற்றும்? எத்தனை பள்ளிக்கூடங்கள் இன்று ஞான கல்வியை கொடுக்கிறது? இப்ப இதெல்லாம் ஏன் பேசுறேன்னா, இப்ப அடுத்த திருப்பூர்ல நான் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க போறேன். இப்ப நான் மட்டும் ஆரம்பிக்க போறது கிடையாது. சொத்து பொத்தெல்லாம் வச்சிருக்கீங்களா, சுருக்கு பயிலாம் பணம் வச்சிருக்கீங்களா, எல்லாத்தையும் வெளியெடுத்து ஒரு 10 ஸ்கூல் ஆரம்பிச்சு விடுங்க போற வழியெல்லாம். கத்துக்கட்டும், ஞானத்தை கத்துக்கட்டும். ஏன் என்னதான் சேர்த்து வச்சு என்னதான் பண்ணி தொலைய போறீங்க? எங்கதான் கொண்டு போய் சேர்த்து வைக்க? பூரா சம்பாதிச்சு பேய் மாதிரி சேர்த்து வச்சு எவ்வளவுதான் சேர்த்து வச்சு தொலைய போறீங்க? சம்பாதிக்காத ஊட்டுங்க. சம்பாதிச்சீங்கன்னா அடுத்த கேள்வி கேட்பேன். சம்பாதிச்சு வச்சிருக்கிறவங்கள ஒரு கேள்வி கேட்கிறேன், இன்னும் எதை கொண்டு போய் எங்க பதுக்க போறீங்க? நீ பதுக்கி வச்சிருக்கிற பணத்தினால உங்களுக்கு நிம்மதி இருக்கா? அதை பாதுகாக்கணும்ன்றதே பெரிய பிரச்சனை. தேவையாயிட்டீங்கன்னா அந்த பணத்தையே சுத்தி சுத்தி வருவீங்க. தெளிவா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. எது மேல உங்களுக்கு கிரேவிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கோ, எது மேல கிரேஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கோ, அதை அனுபவிக்கணும்ன்றதுக்காக அந்த பொருளையோ அந்த உயிரையோ அந்த உடலையோ சுத்தி சுத்தி வருவீங்க பேயா மாதிரி. இது தேவையா? இயற்கை கிட்ட இருந்து எடுத்தது எல்லாமே. பணம் என்பது மரத்திலிருந்து வந்த பேப்பர். மரம் என்பது இயற்கை கொடுத்தது. அதுல இருக்கக்கூடிய கலர்ஸ், கரன்சியில இருக்கக்கூடிய கலர்ஸ் இயற்கை கொடுத்தது. அதுல இருக்க வரக்கூடிய கம்பி, இருக்கக்கூடிய கொஞ்சம் பிளாஸ்டிக் சேர்க்கை, எல்லாமே இயற்கை கொடுத்தது. இந்த பணத்துல எது நீங்க தயாரிச்சது? இறைவன் கொடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய கதவு, நிலக்கதவு, மேல இருக்கக்கூடிய ரூஃபு, பக்கத்துல இருக்கக்கூடிய காரு, இது எல்லாமே இயற்கையில இருந்து பொருள் எடுத்து வேற மாதிரி மாத்தி வச்சிருக்கீங்க. ஆனா எதுவுமே இயற்கை இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கே சொந்தம் இல்லாத ஒரு பொருளை நீங்கள் எப்படி இது என்னுடையது என்று உரிமை கொண்டாட முடியும்? பிறக்கும் போது அம்மனமா பிறந்தீங்க, சாக போகும்போது அம்மனமா தான் சாக போறீங்க. 1 ரூபா கூட எடுத்துட்டு போக முடியாது. அப்ப வாழக்கூடிய வாழ்க்கையில பேய் மாதிரி யாருக்கு சேர்த்து வைக்கிறீங்க? நான் சுகமா வாழணும், நான் வாழ்ந்து செத்ததுக்கு அப்புறம் எங்க குழந்தைங்க சுகமா வாழணுன்றதுக்காகவா? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, பாவத்தை தான் சேர்த்துட்டு இருக்கீங்க, நீங்களே கரை போக மாட்டீங்க, உங்க பிள்ளைங்களும் சேர்ந்து கரை சேர மாட்டானுங்க. புரியுதா நான் சொல்றது? ஏன் என்ன காரணம், எதனால கரை சேர மாட்டானுங்க? இயற்கையிடமிருந்து பதுக்கிய பொருட்களை மீண்டும் இயற்கைக்கே திருப்பி கொடுக்கவில்லை என்றாலோ, இல்ல இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற மக்களுக்கு நீ பதுக்கிய பொருட்களை கொடுக்கவில்லை என்றாலோ, அது மாபெரும் பாவ செயல். உழைப்பு என்ற வார்த்தையை வைத்து நீங்கள் தப்பிக்க முடியாது. ஏனென்றால் தினமும் 100 கிலோமீட்டர் பஸ் ஓட்டி 100 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வரான், 1000 கிலோமீட்டர் பஸ் ஓட்டி 1000 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வரான், டெய்லி 50-60 கிலோமீட்டர் கேதார்நாத் மலை மேல ஏறி 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 இறங்குறான். இவனுக்கு மேல நீங்க உழைச்சிட்டீங்க, இந்த 1000 கோடி சம்பாதிக்கிறது. Is it? How can you say that? இது என்னுடைய உழைப்பு, நான் உழைச்சிட்டேன். அப்படி என்ன உழைச்சிட்டீங்க? அப்ப இறைவன் வந்து இங்க பாருங்க, உங்களை வந்து ஒரு கிங்கா பிறக்க வைக்கிறாரு, ஒரு கோடீஸ்வர வீட்டுக்கு மாப்பிள்ளையா பிறக்க வைக்கிறாரு, இல்ல ஒரு கோடீஸ்வர வீட்டுல பிள்ளையா பிறக்க வைக்கிறாரு, இல்ல பிச்சைக்காரனா பிறந்தா அப்புறம் கோடீஸ்வர வீட்டுக்கு மாப்பிள்ளையா போயிட்டீங்கன்னா நீங்க ஒரு பொசிஷனுக்கு போறீங்கன்னு அர்த்தம். இந்த சமுதாயத்துல
ஒரு பொசிஷனுக்கு போறீங்கன்னு அர்த்தம். பொருள் ரீதியாகவும் அருள் ரீதியாகவும் பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் குண ரீதியாகவும் நீங்க எதுக்கு போறீங்கன்னு அர்த்தம், ஒரு பொசிஷனுக்கு போறீங்கன்னு அர்த்தம். இறைவன் ஏன் உங்களை அந்த பொசிஷனுக்கு கொண்டு போறாருன்னா, உங்களை மையமா வச்சு அதை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களை வச்சு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால உங்களை நம்பி சூஸ் பண்றாரு. இப்ப என்ன சூஸ் பண்ணிருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பொறுப்புக்கு சூஸ் பண்ணிருப்பாரு. இதுல இறைவன் சொல்றதை கேட்டு இறைவனுக்கு பயந்து நீங்க நடந்துட்டீங்கன்னா அந்த பொசிஷன் ரீட்டைன் ஆகும், புண்ணியமும் ஜீரோ பண்ணி பாவமும் ஜீரோ பண்ணி முக்திக்கு கூட்டு போயிருவாரு. ஏன் தெரியுமா, உங்க பாடியை அவர் பயன்படுத்துறதுனால அந்த பாடியை நீங்க சுயநலத்துக்காக அதிகமா பயன்படுத்தல, நிறைய பொது நலத்துக்காக பயன்படுத்திட்டீங்க. அந்த காரணத்தினால உங்களது உடல், உங்களது மனம், இந்த ஆன்மா, இது மூன்றையும் சுயநலத்திற்காக பயன்படுத்தாமல் பிறர் நன்றாக இருக்க வேண்டும்ன்றதுக்காக உங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்ததுனால உங்களது கர்ம வினைகளை நீல் பண்ணி ஜீரோ பண்ணி இறுதியில முக்தி கொடுத்துருவாரு. நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா அதிகப்படுத்திக்கிட்டே போறீங்க. யார் நில் பண்றது, யார் நினைச்சா பண்ண முடியும் உங்க கர்மா? நான் நினைச்சாலுமே பண்ண முடியாது, ரெக்கமெண்டதுனா பண்ணலாம், ஜீரோ எல்லாம் பண்ண முடியாது. நான் பார்த்து செஞ்சு கொடுப்பா, பாருப்பா என்னப்பா, இவ்வளவுதான் கெஞ்ச முடியும், பிச்சை எடுக்க முடியும், அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சதுலாம். நான் மட்டும் இல்ல, வள்ளலா இருக்கேதான் நிலைமை. இறைவனின் திருவருளால் நிகழ்ந்ததுன்னு ஒவ்வொரு டைமும் வள்ளலார் சொல்றாரு. என்ன அற்புதத்தால் நிகழ்ந்ததுன்னு எந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு அவரு? தொட்டதையெல்லாம் தங்கமாக மாற்றக்கூடிய வள்ளல் பெருமானே என்ன சொல்றாரு, இறைவனின் திருவருளினால் நிகழ்வது என்று கூறுகிறார். இப்ப நான் என்ன கேட்கிறேன், எத்தனை பேருக்கு தொட்டதை எல்லாம் தங்கமா மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கீங்க? அப்ப நம்ம என்ன சொல்லணும், எல்லா பிரச்சனைக்கு காரணம் இங்க ஒன்னே ஒண்ணுதான், என்ன தெரியுமா, நான் பெரிய இவன், நான் பெரிய அவன், இந்த மைண்ட் செட் மட்டும்தான். நான் இந்த நான் பெரிய இவன்றது வெளியே காட்டணும், எப்ப காட்டணும், அவசியமான நேரங்கள்ல மட்டும் காமிச்சிட்டு மற்ற நேரங்களும் மறுபடியும் மறைச்சு வச்சுக்கணும். 24 மணி நேரம் நான் பெரிய ஆளுதான்ற பில்டப்போடைய சுத்துறீங்க, அவுட் பண்ணிடுவானுங்கன்ற வந்து போற போக்குல ரோடு கூட்டுற மாதிரி தள்ளி இல்லையா ஓரமா, நான் ராத்திரி வந்து எங்கேயா நின்றுட்டு இருக்கேன், முடிஞ்சு போச்சு மான மரியாதை கொண்டு எங்க வச்சுப்பீங்க நீங்க, நல்ல வேலை எவனும் பார்க்கல, அப்படித்தானே போக முடியும், அசிங்கப்பட்டது அசிங்கப்பட்டது தானே. வேகமா போவீங்க, ஏர்போர்ட் போலான்னு பாப்பீங்க, போய் எல்லாம் ஃபிளைட்டு போய் நின்று கரெக்டா இல்ல டைம், கடைசி 5 நிமிஷத்துல உள்ள செக் இன் பண்ணலான்னு போவீங்க, நம்ம பார்த்து எல்லாம் செக் பண்ணி எல்லாம் கரெக்ட் தான் சார், டிக்கெட் நீங்க நாளைக்கு புக் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு புக் பண்ணலன்னு எப்படி இருக்கும் உங்களுக்கு? கப்பை அவுட் ஆனியா, அவுட் ஆனியா இல்லையா, ஆனமா இல்லையாங்க, இந்த அசிங்கத்தை கொண்டு எங்க வச்சுப்பீங்க? இந்த வாழ்க்கை, இந்த விதி ஒவ்வொரு முறையும் உங்களது அகங்காரத்துக்கு ஒரு ஆப்படிக்குது, அது உங்களுக்கு புரியறது இல்லை. நான் அவ்வளவு அவேர்னஸோட இருப்பேன், டிக்கெட்டை மாத்தி போட்டுருவீங்க, இல்லை முன்னாடி போறதுக்கு பின்னாடி போயிருவீங்க, இல்லை பின்னாடி போறதுக்கு முன்னாடி போயிருவீங்க, போற வழியில ஏதோ ஒரு பிரச்சனை வரும், அதை சரியா டீல் பண்ணிருக்க மாட்டீங்க, வேற மாதிரி ஏதாவது பஞ்சாயத்து வரும், வேற மாதிரி ஏதாவது வம்பு வரும், வருமா வராதா? அப்போ வாழ்க்கை என்ன உங்களுக்கு உணர்த்துது, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்காதுன்னு உணர்த்துது. நினைக்கிறது எல்லாம் இல்லைங்க, எனக்கு நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குதுங்க, அது அப்படி இல்லை, நடக்க போறத நினைக்க வைக்கிறான், இது நடக்கும் பாத்துக்குன்னு, இது இறைவனின் கருணையினால் நடக்குது. நீ அவ்வளவு பெரிய ஆளு, நீங்க நினைக்கிறது நடத்துற அளவுக்கு நடத்துருமா, நம்ம நினைக்கிறது நடத்துருமா? நடக்க வேண்டும் என்று இருந்தாலே அது விதிக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அப்படி இல்லாட்டினா மைண்ட் கிளியரா இல்லாம இங்க ஒரு மேட்டர் கூட நடக்காது. இங்க ஒரு மேட்டர் நடக்குதுன்னா அங்க கிறிஸ்டல் கிளியரா ப்ரீ ப்ரோக்ராம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது கிறிஸ்டல் கிளியரா உள்ளுக்குள்ள ப்ரீ ப்ரோக்ராம் ஆனாதான் பிசிக்கல் ரியாலிட்டியில இங்க மேனிஃபெஸ்ட் ஆகும். நான் என்ன கேட்கிறேன், அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா மேனிஃபெஸ்ட் பண்ற அளவுக்கு நீங்க பெரிய புத்திசாலிங்களா? அப்ப உங்களுக்கு ஒண்ணு நடக்குதுன்னா நீங்க நினைச்சதுனால நடக்குதா, இல்ல அது நினைச்சதுனால நடக்குதா? இதுதான் புரிதல்.